புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். கொலோசேயர் 3:19 பாஸ்டர் பில் ரே என்பவர், நான் திருமணத்தை குறித்து அநேகம் புத்தகங்களை எழுதியிருக்கிறேன், திருமணத்தை குறித்து அநேக வகுப்புகளும் கருத்தரங்குகளும் நடத்தியிருக்கிறேன் என்ற போதிலும், என் தந்தையின் உதாரணமான வாழ்க்கையிலிருந்துதான் நான் திருமணத்தை பற்றி அதிகம் கற்றுக்கொண்டேன் என்றார். திருமண வாழ்வை குறித்து நான் பேசும்போதெல்லாம் என் தந்தையின் உதாரணத்தை நான் சொல்லாமல் இருந்ததில்லை. நான் வளர்ந்து வரும்போது என் தகப்பன் என் தாயை நேசிப்பதையும் அவர்களை கனப்படுத்துவதையும் நான் பார்த்திருக்கிறேன். என் தாயை எங்கள் தகப்பன் சாப்பிட ஹோட்டலுக்கு அழைத்து சென்றதையும், என் தாய்க்கு பிறந்த நாள் மற்றும் தாய்மார் தினம் என்று வரும்போதெல்லாம் மிகச்சிறந்த பரிசு ஒன்றை என் தாய்க்கு வாங்கி தந்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். என் உடன் பிறந்த 7 பேரில் ஒருவர் கூட என் தாயை எதிர்த்து பேசுவதை என் தகப்பன் அனுமதிக்க மாட்டார். மேலும் எங்கள் குடும்பத்தின் அனைத்து தேவைகளையும் சந்திப்பதில் என் தகப்பன் கண்ணும் கருத்துமாய் இருந்தார் என்று போதகர் பில் ரே தன் தகப்பனை பற்றி கூறினார். ஆம் பிரியமானவர்களே, திருமண உறவில் இப்படிப்பட்ட அன்பைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதே போல மனைவிகளும் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து அன்பு கூறும்போது அந்த குடும்பங்கள் அநேகருக்கு எடுத்துக்காட்டாய் அமைகின்றன. தன் மனைவியை நேசித்து அவளுக்கு ஆறுதல் சொன்னதில் வேதத்தில் எல்கானா என்ற மனிதன் தனி இடம் பிடித்தவர். தன் மனைவியாகிய அன்னாள் தனக்கு பிள்ளை இல்லாததினால் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தபோது அன்னாளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். எல்கானா அன்னாளை நேசித்து அவளுக்கு ஆறுதலான வார்த்தையை சொன்னது அன்னாளுக்கு ஆறுதலை தந்தது. மேலும் அவள் தேவனிடம் ஜெபித்து ஒரு குழந்தையையும் பெற்றுக்கொண்டாள். தேவன் இவ்வுலகிலே திருமண வாழ்வை ஏற்படுத்தி திருமண வாழ்வை ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, நமது குடும்பங்களிலும் தேவன் விரும்பும் தெய்வீக அன்பும் ஒற்றுமையும் தழைத்தோங்கும் போது சமுதாயத்தில் நமது குடும்பங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. திருமண வாழ்வை ஏற்படுத்திய தேவன் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நிலைப்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ.